हाय சொல்லுங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு ஏஆர்எம் பர்மா யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்க கோதுமையை வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஆரோக்கியமான கொழுக்கட்டை. ஒரு கப் 400 கிராம் கோதுமை மாவு தேவை. ஒரு 400 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததான் நமக்கு தேவையானது வெல்லம். ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு அச்சு வெல்லம் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெல்லமாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததான் நம்ம அடுத்த பொருள் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க, தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை மூடி நல்லா வெள்ளையாக இருக்கிற தேங்காவாக எடுத்து நல்லா பூ போல் திருவிக்குங்க. அடுத்ததாக நம்ம இது வச்சுருக்கோம், ஏலக்காய். ஏலக்காய் தூளை நம்ம ஜீனி போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வெள்ளத்தை ஒரு நுணுக்கு நுணுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். வாங்க, கொஞ்சமாக தேவையான தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. வெள்ளம் முழுகிற அளவுக்கு போதுமான தண்ணிங்க. இதுக்கு வெள்ளம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். போனோமா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் அழகாக நம்ம கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம், நல்லா கொதி வருது பாருங்க. நல்லா கொதி வரட்டும். நான் பார்க்க பார்த்தா தேவையில்லை, கரையணும் வெள்ளம். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படியே கரைஞ்சி வருது. கலைஞ்சி வரும்போது நம்ம அப்படியே வடிகட்டி வடிகட்டி எடுத்துருவோம். கலைஞ்சிடுச்சு, வடிகட்டலாம். ஏன்னா தூசி மண்ணமாக இருக்கும். அதை அழகாக நம்ம வடிகட்டிடுவோம். அப்படியே கழுவி சுத்தம் பண்ணிடலாம். வடிக்க கட்டியாச்சு, ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு அடுப்பை ஏற்றி வச்சிடலாம். அம்மா
இப்போ ஏலக்காவை நம்ம போட்டுருவோம். கல் உப்பு ஒரு அஞ்சாறு உப்பு போட்டுருவோம். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு இந்த பாருங்கள் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோமே அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குவோம். கிண்டிட்டு இப்போ நம்ம அப்படியே இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை கலரிக்குவோம். நம்ம மாவு கொட்டி மாவை கொட்டிட்டு மாவை கொட்டி அப்படியே கலர வேண்டியதான் கலரிக்கலாம். அதே கலர் நம்மளாம் ஃபிட் ஆகிரும். ஃபிட் ஆகிரும் கலர்னா பாருங்கள். இப்போ மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ கையில் பிசைஞ்சோம்னா நல்லாயிருக்கும். வாங்க இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறோம். கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது கோதுமை மாவில் கொழுக்கட்டை உண்மையிலே நல்லாயிருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது அட்டகாசமான ஒரு இதுங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தேடு இது. இந்த மெத்தேடில் அழகாக செய்யுங்க. எனக்கு பிடிச்சி அவிச்சிட்டு காமிக்கிறேன். பாப்பா மாவை சாப்பிடக்கூடாது பாப்பா, அது மாவு, அது அவிச்சு தான் சாப்பிடணும். வாங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இட்லி சொல்லியே நம்ம வச்சிருவோம். வச்சுட்டு நம்ம இட்லி தட்டை அடித்தட்டை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா துணியை இப்போலாம் துணி போட்டுட்டு மேலே வைங்க துணியை. அப்புறமா உள்ளார மடிச்சிக்கலாம். எடுத்து அடிக்கிட்டு எடுத்து அழகாக நம்ம அடிக்கி வச்சுருவோம். நல்லா அடுக்கி அழகாக அடுக்கி வச்சிடலாம். பொறுமையாக அடுக்குங்க. ஆவி சுட சுட இந்த மழைக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக ஆவி வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கும் ரொம்ப சாப்பிடணும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதுங்க பார்ப்போம். ஒரு அஞ்சு நிமிஷம் சுட சுட சூப்பராக இந்த மழைக்கு அதுக்கும் அவ்வளோ அட்டகாசமான ஒரு கோழிக்கட்டை பார்ப்போம். இருங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் நல்லா கம்மன் வாசனை வருது.
அம்மா சூப்பரா எடுத்து பார்ப்போம் கொஞ்சம் அடிப்பஸ் ஸ்லோ பண்ணிடுவோம் வரமாட்டேங்குது ரொம்ப டைட்டாக இருக்கு ஆஹா சூப்பராக சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆஹா சூப்பராக வந்திருக்கு பார்ப்போம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையாக சாப்பாடு போட தோணுது சூடு 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 அப்பா சூடாக இருக்கு மலையில் ஆஹா மலையில் அவ்வளோ சூடாக இருக்கு சூடு சூப்பராக இருக்கு அப்பா பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம பாப்பாவை விட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க நல்லா இருக்குங்களா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க.